இன்றைய திருக்குறள் அழுக்காறு அவாவெகுளி. இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு என்பது பொறாமை குணம், அவா என்பது பேராசைப்படுவது, வெகுளி என்பது சினம் கொள்ளுதல், இன்னா சொல் என்பது கடுமையான சொற்களை பயன்படுத்துதல். இந்த நான்கும் கொண்ட ஒருவனால் அறச்செயல்களில் ஈடுபட முடியாது. அதையும் மீறி அறச்செயல்களில் ஈடுபடும் பொழுது அது அறச்செயலாக கருதப்படாது என்கிறது குறள். அறச்செயல்களை எத்தகைய பலனையும் எதிர்பாராமல் ஒருவன் செய்ய வேண்டும். இன்று நாம் உதவி செய்கிறோம் அப்படின்னா பிற்காலத்தில் நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் நாம் அறச்செயல்களை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுபோல் பிறர் செய்யக்கூடிய அறச்செயல்களால் அவர்களுக்கு வந்து புகழ் கிடைக்கின்றதே, பாராட்டு கிடைக்கிறதே அப்படின்றனால நாமளும் அறச்செயல் செய்யணும், அதனால் நமக்கு புகழ் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தோடும் அறச்செயல்களை செய்யக்கூடாதுன்னு குறள் சொல்லுது. அப்போ என்னதான் செய்கிறது? நாம் உண்மையாகவே அறச்செயல்களை செய்ய வேண்டும், அதாவது பிறருக்கு உதவ வேண்டும் அப்படின்னா நான்கு குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, அப்படி இல்லாமல் செய்வது தான் அறம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. அந்த நான்கு குணங்கள் தான் அழுக்காறு என்ற பொறாமையும், அவா என்ற பேராசையும், வெகுளி என்ற சினமும், இன்னா சொல் என்ற கடும் சொல்லும். இந்த நான்கு செயல்களும் ஒருவனிடத்தில் இல்லை என்றால் அவன் செய்வது அறமாகும். அப்படி இந்த நான்கு செயல்களும் தன்னகத்தே கொண்டு செய்யக்கூடிய அறன் செயலாக இருந்தாலும் அது அறனாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. மீண்டும் இன்னொரு திருக்குறளில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.